கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குப்பா ரீசனபலா இருக்கு எல்லா டிசைன்ஸ்மே மோர் ஓவர் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சர்வனா ஸ்டோர்ஸ் எலிட் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் அதிமுகவுடைய கழக ஒருங்கிணைப்பாளர் சற்று முன் செய்தியாளர்களை சந்திச்சாரு அப்ப என்ன சொல்லிருக்காரு பாத்தீங்கன்னா சசிகலாவை மீண்டும் கட்சியில் இணைப்பது குறித்து கழக நிர்வாகிகள் ஆலோசிப்பார்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு இன்னொன்னு அரசியல் கட்சி துவங்கி இருக்கிறவங்க கண்ணியம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு பேசணும் அப்படின்னு சொல்லி இபிஎஸ்ஐ மறைமுகமாக பேசக்கூடிய சில வார்த்தைகளை பேசுறாங்க மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் என்ன ஊடகங்களுக்கு கருத்து சொன்னார் என்று தெரியவில்லை நீங்கள் ஒரு கேள்வி நீங்கள் என்னை ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீர்கள் திருமதி சசிகலா அவர்களை கட்சியில் சேர்த்துக் கொள்வதை பற்றி தலைமை கழகம் முடிவெடுக்கும் என்று அவர் சொன்னதாக நீங்கள் என்னிடத்தில் கேட்கிறீர்கள் ஒரு தெளிவான முடிவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே எடுத்துவிட்டது தலைமை கழகத்தில் கட்சி நிர்வாகிகள் தலைமை கழக நிர்வாகிகள் ஒன்று கூடி திருமதி சசிகலா அவர்களை கட்சியில் சேர்க்கக்கூடாது என்று தீர்மானமே போட்டாய்விட்டது அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்ட கழகமும் அவர்களாகவே முன்வந்து தலைமை கழகத்திற்கு தீர்மானம் போட்டு அவர்களை அனுப்பிவிட்டார்கள் அதில் மீண்டும் கட்சியில் சேர்த்துக் கொள்வதை பற்றியோ கேள்வியே எழவில்லை அப்படி எழாத கேள்விக்கு அநேகமாக ஊடகங்கள் மீண்டும் அது வைத்த முற்றுப்புள்ளிக்கு நீங்கள் கமா போட்டு அதை நீட்டிக்கிறீர்கள் என்றுதான் நான் கருதுகிறேன் அது முடிந்த ஒன்று அதோடு மட்டுமல்ல திருமதி சசிகலாவை பற்றி ஆதரவாக பேசிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பல நிர்வாகிகள் இந்த கட்சி கட்டுப்போர்ப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அதில் அப்படி வெளியேற்றப்படுகின்ற அந்த கடிதத்தில் ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் கையெழுத்து போட்டு தான் அவர்கள் கட்சியை விட்டு வெளியேற்றிருக்கிறார்கள் நடைமுறை ஒரு இயக்கத்தினுடைய நடைமுறை என்பது ஒரு முன்னெடுத்து வைத்தால் அதை தொடர்ந்து நடத்தி கொண்டே செல்ல வேண்டும் அதுதான் இயக்கம் அதுபோல்தான் அதை தொடர்ந்து தான் இந்த இயக்கம் நடைபெறும் எந்த சூழ்நிலையிலும் திருமதி சசிகலா அவர்களை ஒரு கட்சி தீர்மானம் போட்டு தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து தொண்டர்களும் ஏகமனதாக தீர்மானம் போட்ட ஒரு நிகழ்ச்சியை அநேகமாக ஊடகங்கள் தயவு செய்து நீங்கள் அதற்கு கமா கொடுக்காதீர்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு ஃபுல் ஸ்டாப் நீங்க சொல்லிட்டீங்க அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல இப்ப அவர் திருப்பிய தலைமை நிர்வாகிகள் முடிவு இருப்பான்னு சொல்லக்கூடிய அர்த்தம் புரியல இது மீண்டும் மீண்டும் அதிமுகக்குள்ளேயே சில குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரியே இருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த மாபெரும் இயக்கம் மறைந்த இதயதேவன் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் செய்த தவற்றின் காரணமாக தனக்கு என்று ஒரு கொள்கையை அவர் உருவாக்கி கொண்டு தான் தனது குடும்பம் தன்னுடைய ஆதரவாளர்கள் என்று அந்த இயக்கத்தை கைப்பற்றிய பொழுது உண்மையான அண்ணாவுடைய சிந்தனைகளை கொள்கைகளை உண்மையான அண்ணாவுடைய தொண்டர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணாவுடைய திருநாமத்தை முன்வைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை உருவாக்கினார்கள் அப்படி அந்த இயக்கம் உருவாக்குகின்ற பொழுது சாதி பற்றி வரவில்லை மதத்தை பற்றி வரவில்லை வேண்டியவர் பற்றி வரவில்லை வேண்டாதவர் பற்றி வரவில்லை அது வந்தது முழுவதுமே அண்ணாவை பற்றி அந்த இயக்கம் வந்தது அண்ணாவுடைய தொண்டர்களை காப்பாற்றுவதற்கும் அண்ணாவுடைய கொள்கைகளை முன்னெடுத்து செல்வதற்குமாகத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த தியாக வேள்வியிலே தன்னை இணைத்து கொண்டார்கள் அப்படி இணைத்து கொண்ட அந்த மாபெரும் இயக்கம் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கும் செல்வது என்று சொன்னால் உண்மையாகவே தந்தை பெரியார் இறந்து விடுகிறார் பேரறிஞர் அண்ணா இறந்து விடுகிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்து விடுகிறார் புரட்சி தலைவி அம்மா இறந்து விடுகிறார் சாதாரண தொண்டனாகிய கே பி முனுசாமி இறந்து விடுகிறேன் இதற்கு மேல் பதில் சொல்ல நான் விரும்பவும் இல்லை சார் அதிமுகவுடைய செய்தி நாளிதழ் அம்மா நமது அம்மா நாளிதழ்ல வந்து எதிராக முதல் முதல்ல நீங்க தான் குரல் கொடுத்தீங்க குரல் கொடுத்ததோட எல்லாம் கட்சி தலைவர்கள் ஒன்றைக்கு ஒருங்கிணைச்சிங்க இந்த
சமயத்தில் சசிகலா வந்து அதிமுக நிர்வாகிகள்கிட்ட இப்போ பேசினதும் ஃபெயிலியர் ஆகிட்டு அவங்க வந்து தனியாகவே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துருக்குங்க. இது வந்து அதிமுக ஒற்றுமைக்கும் உங்களுக்கு கிடைச்ச வெற்றின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லுகிறேன், திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் இந்த இயக்கத்தின் பால் பற்றாக இருப்பார் என்று சொன்னால் இந்த இயக்கத்தை காப்பாற்றி ஒன்றை கோடி தொண்டர்களை உருவாக்கிய இதயதேவன் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவிடத்தில் உண்மையான பற்றும் பாசத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த அம்மையாரை புரட்சி தலைவி அம்மா அவர் வீட்டை விட்டு வெளியேற்றிய பின்பு மீண்டும் வீட்டுக்கு அழைத்த பொழுது அவர்கள் என்ன கடிதம் கொடுத்து எழுதினார்களோ நானோ அல்லது என் குடும்பமோ எந்த சூழலிலும் அரசியலுக்கு வரமாட்டோம், அக்காவை பாதுகாத்துக் கொள்வதுதான் எங்களுடைய தலையாய கடமை என்று முழு மனதுடன் எழுதி கொடுத்த கடிதத்தை மீண்டும் அவர்கள் மனசாட்சியில் நினைவு கூறுவார்கள் என்று சொன்னால் இந்த இயக்கத்தை நல்ல முறையில் நடத்துங்கள் என்று வாழ்த்துவார் என்று சொன்னால் உண்மையாகவே புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய உண்மையான சகோதரியாக அவர்கள் வருவார்கள். அப்படி அவர் வரவில்லை என்று சொன்னால் வியாபார ரீதியாகத்தான் அவர்கள் அந்த அம்மையாரை பயன்படுத்தினார்கள் என்று நான் சொல்ல முடியுமே தவிர வேறு எதையும் என்னால் சொல்ல முடியாது. திரு மாண்பு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகின்ற போது எனக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. அவ்வளோ ஒரு பக்குவமான பேச்சு, இது எங்களுடைய அரசு இல்லை நம்முடைய அரசு என்று சொன்னார். வாக்களிக்காத மக்களும் எதிர்காலத்தில் வாக்களிப்பார்கள் என்று சொன்னார். எதிர்கட்சியில் இருக்கின்றவர்களும் எங்களை பாராட்டுவார்கள் என்று சொன்னார். நாங்களும் பாராட்ட வேண்டும் என்று அப்பொழுது நினைத்தோம். காரணம் அவருடைய பேச்சு அப்படி இருந்தது. ஆனால் செயலுக்கு வருகின்ற பொழுது நேர் எதிர்மாறாக இருக்கிறது. சென்னை மாநகராட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி நடந்து கொண்டதோ அதில் ஒரு விழுக்காடுகள் கூட குறையாமல் இந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்திருக்கிறது. ஆக திரு ஸ்டாலின் அவர்கள் இரண்டு முகத்தை வைத்துக் கொண்டு மக்களை சந்திக்கிறார். ஒரு முகம் சட்டமன்றத்தில் பேசின முகம், இன்னொரு முகம் உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடந்த கொண்ட விதம். இப்படி ரெண்டு முகத்தோடு அவர் சென்று கொண்டிருக்கிறார். அவர் ஒரு நல்ல முதலமைச்சர் என்று பெயர் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே முகமாக இருந்தால் நிச்சயமாக, ஏனென்றால் கொள்கையின் ரீதியாக சில நடவடிக்கைகள் போகின்ற பொழுது அந்த கொள்கையை எதிர்க்கின்றவர்கள் நிச்சயமாக பாதிப்பார்கள். அப்படி பாதிக்கின்ற பொழுது கவலைப்படாமல் தன் கொள்கையை வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி செல்கின்றவர்கள் தான் ஒரு நல்ல தலைவன். அது அவருடைய தந்தையிடத்தில் இருந்தது, இவரிடத்திலும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இருந்தால் நல்லது, இல்லை என்று சொன்னால் அரசியல் ரீதியாக அவர் அடிபட்டு விடுவார். தொடர்ந்து அதிமுக